விரதம் என்றால் என்ன, அது எவ்வாறு இருக்க வேண்டும்? விரதம் அப்படின்னா எல்லாருமே உணவு உண்ணாமல் இருந்துட்டு அது விரதம் சொல்லி சொல்கிறாங்க. விரதம் இருக்கும் பொழுது என்னன்னா மஸ்ட்டு வந்து நம்மளுடைய மனநிலை சீராக இருக்கும், மனம் வந்து கட்டுப்படும். அன்னைக்கு கூடி வரை மௌனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போது நம்ம வாழ்க்கையில் நமக்கு எழும்பக்கூடிய கேள்விகள் அனைத்துக்கும் அன்னைக்கு பதில் கிடைக்க வாய்ப்பு. மௌனமா இருக்கும் பொழுது மனது ஒருநிலையாக இப்ப நிதானம் கிடைக்கும். நிதானம் கிடைக்கும் பொழுது நம்மளுடைய கேள்விகளுக்கு நிறைய பதில் கிடைக்க வாய்ப்பு. அப்போ இத அறிவியலா பார்த்தோம் அப்படின்னா உடல் சுத்திகரிக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தும் விரதம் இருக்கு. அப்போ ஒரு நாள் நீங்க உணவு இல்லாம இருக்கும் பொழுது உங்களுடைய உடம்புல தேவையில்லாத கழிவுகள் அனைத்தும் வெளியேற்றப்படுறதுக்கும் அதை வந்து இருக்கலாம், அப்படியும் பயன்படுத்துறாங்க. விரதம் இருக்கும் பொழுது மனசு வந்து நம்மளுடைய ஆக்க சக்தி, அதாவது நம்மளுடைய உடலினுடைய சக்திகள் அனைத்துமே வந்து கட்டுக்குள்ளேயே இருக்கும். அது வெளிப்படுத்தும் போது நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கும். அது வந்து விரதத்தினுடைய பலன் கொண்டு வரும். விரதம் இருக்கல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான விரதத்தில் போகிறாங்க. மௌனத்தில் இருப்பாங்க, ஒருத்தர் சாப்பிடும் உணவு உண்ணாமல் இருப்பாங்க, ஒருத்தர் உணவு சொல்ல போனோம்னா உமிழ் நீரை கூட முழுங்காமல் நீர் குடிக்காமல் தண்ணீர் கூட அருந்தாமல் இருப்பாங்க, அப்படியும் விரதம்லாம் இருக்கிறாங்க. முதல்ல வந்து உணவு உண்ணாமைங்கிறத விட ஃபஸ்ட்டு மனநிலையை ஒருநிலைப்படுத்தணும். மனநிலை ஒருநிலையாகும், அப்போ தான் எந்த ஒரு விஷயமுமே வந்து ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும். அப்போ இறைவனை மட்டும் நினச்சி விரதத்தில் வந்து இறைவனை நினைக்கும் பொழுது இறைவனை மட்டும் நினச்சி நம்மளுடைய ஆக்க சக்திகள் அனைத்தையும் நம்மளோட வச்சுக்கிட்டு பிரபஞ்சத்தினுடைய அனைத்து சக்தியிலையும் அப்சர்வேஷன் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். அந்த விரதம் இருக்கும்போது நம்ம மௌனத்துக்கு பிறப்ப தேவை எந்த ஒரு செயலையும் நம்ம ஈடுபடாமல் இருக்கும். அப்படி ஈடுபடாமல் இருக்கிறப்ப நிறைய விஷயங்களை நம்மளால் ஈர்க்க முடியும், மற்றவருடைய கவனத்தையும் ஈர்க்க முடியும், மற்ற பிரபஞ்சத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் நம்மளால் ஈர்க்க முடியும். ஸோ நமக்கு அந்த ஈர்ப்பு தன்மை அதிகமாகிறதுக்கு விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. சரி, வந்து விரதங்கிறது வந்து பௌர்ணமி அன்னைக்கு வரதுக்கு அமாவாசை விரதங்கிறது முக்கியத்துவமான ஒன்று. அது வந்து மூதாரியர்கான்னு கேள்விப்பட்டிருக்கு, மூதாரியர்கான் அதை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்க. அதாவது விரதம் பிடிக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு தாய் தந்தை இல்லாதவங்க மட்டும்தான் விரதம் பிடிக்கணும், தாய் தந்தை உள்ள யாருமே விரதம் பிடிக்கக்கூடாது. இது வந்து முக்கியமான விஷயம். அமாவாசை விரதத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா தாய் தந்தை இல்லாதவங்க அவங்களுடைய தாய் தந்தையருக்காக விரதம் இருந்து மதியானம் அந்த திதியில் அமாவாசை திதி அன்னைக்கு விரதம் இருந்து மதியானம் படையல் போட்டு அவங்க சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விரதம் விடும்பொழுது அது விசேஷமாக, அது வந்து தாய் தந்தையர் இல்லாதவங்க மட்டும்தான் விரதம் இருக்கணும், தாய் தந்தை உள்ள யாருமே அமாவாசைன்றது விரதம் இருக்கக்கூடாது. இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் இறைவன் அன்றாட உணவு படைச்சிட்டு தான் இருக்கிறான். எல்லாருமே பசியாரணுங்கிறது இறைவனுடைய விஷயம். அதில் வந்து நம்ம விரதம் இருக்கும்பொழுது இறைவனுடைய பார்வை நமக்கு அதிகமாக கிடைக்கும், இறைவனை ஈர்க்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிரபஞ்சத்தினுடைய அனைத்து சக்திகளையும் ஈர்க்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும் விரதம் இருக்கும் பொழுது, மனதை ஒருநிலையாகும் பொழுது அது கிடைக்கும் சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு எதை நோக்கி நம்ம பயணம் போகுதோ அதற்கு உண்டான விஷயம் அன்னைக்கு கிடைக்கும். மனதை ஒருநிலைப்படுத்தும் போது நம்மளுடைய எண்ணங்கள் மிகப்பெரிய சக்தியாக மாறும் ஃபஸ்ட்டு. அப்போது நம்ம இப்போ குழந்தை இல்லை அப்படிங்கிறப்ப எனக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிறப்ப அந்த எண்ணங்கள் வந்து என்ன ஆகும்னா நம்ம உடல் நிலையை சரி பண்ண ஆரம்பிக்கும். அப்போது நம்மளுடைய எண்ணமானது இறைவன்கிட்ட அதிகமான தொடர்பு, இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பு அதிகரிக்கிறதுக்கும் நெருக்கமாகிறதுக்கும் விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். எப்படி அன்னைக்கு மட்டும் கடவுளுக்கும் நமக்கு வந்து ஒரு அதிகமான ஈடுபாடு எவ்வாறு வருகிறது? மற்ற நாட்களில் நம்ம இருக்கும் பொழுது நம்மளோட மனநிலை வேற மாதிரி இருக்கும், ஒரு விஷயத்துல எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. விரதம் இருக்கும்பொழுது அதை மட்டுமே நினைச்சு இருக்கும், இறைவனுக்காக இருக்கும், எனக்கு இந்த விஷயம் வேணும், எனக்கு இந்த விஷயம் வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ நீங்க என்ன அதான் எதை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்களோ அந்த விஷயம்தான். அப்போ நீங்க அன்னைக்கு அதைத்தான் அதிகமா கேட்பீங்க. நீங்க விரதம் இருக்க பண்ண நினைப்பீங்க குழந்தை பாக்கி இல்லைங்கிறப்ப எனக்கு குழந்தை வர வேணும், குழந்தை வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்போ உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இல்ல, நீங்க என்னதான் சொல்ல எண்ணங்கள் மிகப்பெரிய சக்தியாக மாறும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்போ நீங்க என்ன நினைச்சு எதை நோக்கி நீங்க பயணிக்கிறீர்களோ அந்த விஷயம் உங்களை வந்து சீக்கிரமா அடையிறதுக்கு விரதத்தை கடைபிடிக்கணும். அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி விரதத்தை கடைபிடிப்பாங்க. இப்போ சஷ்டி அப்படின்னா 6 நாள் விரதம் கடைபிடிப்பாங்க சரிங்களா. கந்த சஷ்டி அப்படின்னா அதிகமாக வந்து கந்த சஷ்டிக்கு வந்து விரதம் இருப்பாங்க. குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் எல்லாருமே கந்த சஷ்டி விரதம் பிடிக்கணும். சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கிறப்ப அகப்பையில் குழந்தை வரும் அப்படின்னா, அகப்பை அப்படின்னா நம்மளுடைய கரு, கருப்பையிலேருந்து குழந்தை உருவாகிறதுக்கு இறைவனிடம் நம்ம வரம் கேட்கலாம். அதுக்காக சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது முருகனுடைய கரிசனம் அதிகமாக நமக்கு கிடைக்கும். சஷ்டி நாட்களில் வந்து விரதம் இருக்கும் பொழுது
அதைத்தான் சொல்லுவாங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை கிடைக்கும். கந்த சஷ்டி அன்னைக்கு 6 நாட்கள் தீவிரமாக விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசம் படித்து கந்த புராணம் படிக்கும் பொழுது இறை அருள் அதிகமாக கிடைக்கும். அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு. குழந்தை செல்வம் இல்லாதவங்க வந்து கந்த சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கலாம். மாதாந்திர சஷ்டி அன்னைக்கும் மாதா மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய சஷ்டி 6ஆம் நாள் விரதம் இருக்கும் பொழுது அதற்கு உண்டான விஷயங்கள் நிறைய கிடைக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்க வந்து சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்போ சஷ்டி விரதத்துக்கு வந்து மாதாந்திர சஷ்டி அப்படிங்கும்போது காலையில் விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் இறைவனை வழிபட்டுட்டு வந்து மதிய உணவு, ஆமாம், கோயிலில் போய் முருகனை வழிபட்டுட்டு வந்து விரதம் இருந்துட்டு விட்டு கிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சதுர்த்தி, சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்குரிய நாள். ஒவ்வொரு சதுர்த்தி வந்து பௌர்ணமி அன்னைக்கு வளர்பிறை சதுர்த்தியை வந்து நம்ம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம். அந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடும்போது சங்கடங்களை ஹரம் பண்ணக்கூடிய நாள் வந்து சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம். சங்கடங்களை தீர்க்கக்கூடிய நாள். அப்போ வந்து விநாயகர் வழிபடுறப்போ சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபடுறது ரொம்ப விசேஷம். அதுக்கு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சங்கடங்கள் தீரும்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம், அப்போ அமாவாசைக்கு ஒரு விரதம் இருப்பாங்க, பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சிலர் காலையிலேருந்து விரதம் இருந்துட்டு மாலை வேளையில் அம்மனை வழிபடக்கூடிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை வேளை தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ மாலை வேளையில் போய் விரதம் இருந்து அம்மன் கோயிலில் போய் சிவபெருமான் கோயிலில் போய் வழிபட்டுட்டு அபிஷேகத்தை பார்த்துட்டு அந்த அன்னதானத்தை கலந்துக்கிறது அது ஒரு வகையான விரதம். இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு நாட்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி விரதம் பிடிப்பாங்க. விரதம் அப்படிங்கிறது திடமான பொருள் எதுவும் சாப்பிடாமல் திரவ பொருளை எடுத்துக்கிறது விரதம்.